Hi guys, welcome back to my channel, JP Brothers on Fire. So, இந்த இடத்துல எப்படியா இருக்கும் செடி ஒட்டா இரு, பழத்தை ஒட்டா இருக்க கூடாது. எஸ் அர்த்தாச்சி. தர்பூசணி தர்பூசணி ஓபோ சம வீட்டு கா தர்பூசணி ஃபர்ஸ்ட் கழுவிடு. தர்பூச கழுவுவோம் கழுவுவோம் கழுவு கழுவுவோம். கீழே வச்சுதான் கழுவணும் கூட. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுங்க காய்ஸ். சாரி ப்ரோ. தர்பூஸ் அடுக்க போறோம். தர்பூஸ் அடுத்து உள்ள எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படி நல்லா இருந்ததுன்னா சாப்பிட்டு காட்டுறேன், நல்லா இல்லைன்னா இவ்வளோ ஏதாவது முடிச்சுக்கலாம். ஸோ எனக்கு இன்னும் தெரியல, பிகாஸ் இப்போ அறுக்குறாங்கன்னு அறுக்கு அந்த ஹோல் ஒன்று போட்டு பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு. ஓகே ஸோ கைஸ், ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன் பிகாஸ். ஸோ கைஸ் உள்ள நல்லா ஜூஸியாக இருக்கு கைஸ், இங்கே பாருங்க. நம்ம வீட்டில் வளர்ந்த முதல் தர்பூஸ் திருப்பியும் விதையெல்லாம் சேவ் பண்ணும், அப்பதான் திருப்பியும் போட்டோனே வளர ஆரம்பிச்சிடும். மழை பெஞ்சனால நிறைய உள்ள தண்ணி நல்லா சூப்பரா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பாய். ஸோ கைஸ் எனக்கு சூப்பரா எனக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது தர்பூஸ், பிகாஸ் ஐ லைக் தட். அது நல்லா ஜூஸியாக இருந்தது, அதில் இருக்க அந்த சாறு சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நான் வந்து செகண்ட் பழத்தை சாப்பிட்டுட்டேன் கட் பண்ணி, பிகாஸ் அது வந்து என்ன பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி அதை தான் ஃபஸ்ட்டு கட் பண்ணியிருக்கணும். பட் நான் என்ன பண்ணிட்டேன்னா இதை கட் பண்ணிட்டேன் பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் அது வந்து பார்த்திங்கன்னா எப்பயோ பழுத்துடுச்சு, அது வந்து நல்ல எல்லோஷ் அந்த ஒரு இது டேஸ்ட்லேயே தெரிஞ்சிச்சு, செம்ம டேஸ்ட்டு. நீங்கள் சாப்பிட்ருக்கவே முடியாது அதில் மேக்ஸிமம். நீங்கள் வந்து இப்போ ஒரு ஜூஸில் எவ்வளோ சுகர் போட்டிங்கன்னா எவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த ஒரு டேஸ்ட் வந்து அதில் இருந்தது. ஐ லைக் தட் தர்பூஸ், அதாவது இந்த தர்பூஸை விட எனக்கு அந்த தர்பூஸ் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பிகாஸ் அதில் வந்து நல்ல ஜூஸியாக இல்லை பட் அந்த டேஸ்ட் இருந்தது, அந்த ஜூஸினஸ் லைட்டாக இருந்தது. பட் ஃபஸ்ட்டு பழத்தில் என்ன ஆச்சுன்னா நல்லா ஜூஸ்னஸ் இருந்தது, அப்புறம் நடுவில் மட்டும் டேஸ்ட் இருந்தது, சைடில் அவ்வளோ டேஸ்ட் இல்லை. ஸோ
எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் பார்க்கணுன்னா பெல் ஐக்கானை கிளிக்கும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சி யூ, டாடா, பாய் பாய். ஸோ காய்ஸ், இதை கட் பண்ண வந்து ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காம்பு கிட்ட வந்து ஒரு பூ மாதிரி ஒரு ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்காக வரும், அது வந்து ஃபுல்லாக காஞ்சிருச்சுன்னா உங்கள் தர்பூஸ் கட் பண்ண ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வந்து என்கிட்ட வந்து ஒரு சின்ன மெசேஜ், பிகாஸ் நான் அப்படி கட் பண்ணி தான் எனக்கு தர்பூஸ் நல்லா படுத்துருந்தது. பாய்.